ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு உர்ஃபான் டெக். சற்று முன் கிடைத்த முக்கிய தகவல் தான் பார்க்க போகிறோம். என்ன தகவல் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி தகவல் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்லூரிகள் கூடிய விரைவில் மூடுறதுக்கு ஒரு சிறிய சிறந்தான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்கோம். அது பார்க்குறக்கு முடியும். யாரும் இப்போ புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டாலும் ஊற்றுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் தினமும் நோட்டீஸ் வந்துட்டு இருக்கும். கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன தகவல் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவர் குழு வல்லுநர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மருத்துவ வல்லுநர் வந்து சீக்கிரம் வந்து நீங்கள் பள்ளி கல்லூரிகள்லாம் முடியாகணும். இப்போ ஒமேகரா பரவல் வந்து ரொம்பவே அதிகமாக பரவிட்டு இருக்கு. அது எங்காட்டி ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. அதை கருத்தில் கொண்டு நேற்றே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் வைக்க சொல்லி அவங்களே சொல்லியிருந்தாங்க. ஹெல்த் இதுலேருந்தே சொல்லியிருந்தாங்க, ஹெட்லேருந்து. அதே மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் பள்ளி கல்லூரிகள்லாம் மூணா தான் மாணவர் கவனம் வந்து அந்த எந்த பாதிப்பு இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் திரும்ப கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. இது அனைத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பொருந்துமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அனைத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே பொருந்தும். ஆனால் டென்த்து டுவெல்த்துக்கு மட்டும் அது என்ன நான் கேட்டு அடுத்த வீடியில் கிளியராக சொல்கிறேன். ஆனால் சொல்லியிருக்காங்க, இப்படி ஆன்லைனில் நீங்கள் கொண்டு வந்துருங்க திரும்பவும். இந்த மாதிரி பரவல் வந்து ரொம்ப அதிகமாக பரவிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். மேபி வந்து ஆன்லைனில் வரக்கு சான்ஸ் அதிகமாக உள்ளது. இந்த தகவல் தான் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.